இன்ஸ்டாவில் மோதிக்கொள்ளும் கோவை ரவுடி கும்பல்கள். கோவை சொண்டி கோகுல் கொல்லப்பட்டதன் பின்னணி தகவல்கள். இன்ஸ்டா ரவுடிகளை தேடி அலையும் கோவை போலீசார். கோவை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழில் நகரம் என்ற பெயரை பெற்றிருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்பது ஒருபுறம் இருக்க, கோவை ரத்தினபுரி கண்ணப்ப நகர் பகுதிகளில் நடக்கும் ரவுடிகளின் மோதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. போலீசாருக்கும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரகா பிரதர்ஸ் என்றொரு டீமும் இவர்களுக்கு எதிராக ஒரு டீமும் அடிக்கடி மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ரியல் எஸ்டேட், கஞ்சா, கார்ப்பரேட் பஞ்சாயத்து என பல விவகாரங்களில் இரு கும்பலுக்கும் இடையே அடிக்கடி இரத்த களறி ஏற்படுவது உண்டு. பிரகா பிரதர்ஸ் கேங்கில்தான் சொண்டி கோகுல் என்பவரும் இருந்தார். அதேபோல பிரகா பிரதர்ஸ் டீமுக்கு எதிர் குரூப்பில் கோவை ரத்னபுரி சம்பத் வீதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் இருந்தார். நண்பர்கள் மத்தியில் அவர் குரங்கு ஸ்ரீராம் என்றழைக்கப்பட்டார். இருதரப்பிலும் ஒருவருக்கொருவர் போட்டு தள்ள சமயம் பார்த்துக் கொண்டிருந்தனர். 2021 டிசம்பரில் குரங்கு ஸ்ரீராம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டு டிசம்பர் 20 இரவு சின்ன வேடம்பட்டி அருகே உள்ள அஞ்சுகம் நகருக்கு செல்வதாக எதிர்குரூப்புக்கு சவால் விட்டிருந்தார். முடிந்தால் தன்னை போட்டு தள்ளும்படியும் சவால் விட்டதாக போலீசார் சொல்கின்றனர். அதேபோலவே ஸ்ரீராம் தனது நண்பர் கவாஷ் கானுடன் மோட்டார் சைக்கிளில் அஞ்சுகம் நகருக்கு சென்றார். அவருக்காக காத்திருந்த 6 கொண்ட கும்பல் 3 மோட்டார் சைக்கிள்களில் நெருக்கமாக பின்தொடர்ந்தது. அவர்களிடமிருந்து தப்பிக்க ஸ்ரீராம் பைக்கை அதிவேகத்தில் ஓட்டிச் சென்றார். எனினும் அவரை 3 பைக்குகளும் விரட்டின. சினிமா வாணியில் 5 தொலைவுக்கு இருதரப்புக்கும் இடையே சேசிங் நடந்ததாக போலீசார் சொல்கின்றனர். சின்னவேடம்பட்டி அஞ்சுகம் நகர் அருகே செல்லும்போது ஸ்ரீராமை 3 பைக்குகளில் வந்தவர்களும் சுற்றி வளைத்ததாக தெரிகிறது. 3 பைக்குகளில் வந்த 6 இளைஞர்களும் ஸ்ரீராமை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஸ்ரீராம் உயிரிழந்துவிட்டார். ரத்னபுரி மற்றும் கண்ணப்ப நகர் இடையே நடைபெற்ற ரவுடிகளுக்கு இடையேயான மோதல்தான் இந்த கொலைக்கு காரணம் என்று போலீசார் கூறினர். குரங்கு ஸ்ரீராம் கொலை வழக்கில்தான் சொண்டி கோகுல் சென்னை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். எனவே அப்போது முதலே சொண்டி கோகுலை கொல்ல பிரகா பிரதர்ஸ் டீம் திட்டமிட்டதாக சொல்கின்றனர். கோகுலுக்கும் தான் வெளியே இருந்தால் கொல்லப்படுவோம் என்று தெரிந்தே இருந்தது. எனவேதான் அவராக முன்வந்து சரணடைந்தார் என்றும் போலீசார் சொல்கின்றனர். இந்த சொண்டி கோகுல் கோவை மாவட்டம் கோவில்பாளையம் லட்சுமி நகரைச் சேர்ந்தவர். கோவை மாவட்டத்தில் உள்ள பல காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, வழிபறி உட்பட 20 மேற்பட்ட வழக்குகள் கோகுல் மீது நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில்தான் 2 கழித்து குரங்கு ஸ்ரீராம் கொலை வழக்கிலிருந்து கோகுல் ஜாமீனில் வெளியே வந்தார். குரங்கு ஸ்ரீராம் கொலை வழக்கு விசாரணை கோவை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடந்து வந்தது. கோகுல் ஜாமீனில் வெளியே வந்த போதிலிருந்தே அவரை ஒரு கும்பல் பின்தொடர்ந்து கொண்டிருந்ததாக போலீசார் சொல்கின்றனர். எனவே எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்பார்த்து கோகுல் ஆயுதத்துடன் இருந்ததாக சொல்கிறார்கள். பிப்ரவரி 14 சொண்டி கோகுல் தனது நண்பரான மனோஜ் என்பவருடன் கோர்ட்டுக்கு ஆஜராக வந்தார். கோர்ட்டில் சோதனை நடக்கும் என்பதால் ஆயுதம் எதையும் அவர் எடுத்து வரவில்லை. தனது வக்கீலுடன் உள்ளே சென்று கையெழுத்து போட்டுவிட்டு தனது நண்பருடன் வெளியே வந்தார். பின்னர் கோர்ட்டுக்கு பின்புறம் கோபாலபுரத்தில் உள்ள ஒரு டீ கடையில் டீ குடிக்க சென்றனர். அப்போது அவர்களை 4 கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து வந்ததாக போலீசார் சொல்கின்றனர். அந்த 4 கடைக்கு டீ குடிக்க வந்தது போல போக்கு காட்டிவிட்டு திடீரென தங்கள் ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து கோகுலை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர். நடுரோட்டில் ஓட ஓட விரட்டி கோகுலை வெட்டி கொன்றது. பட்டப்பகலில் பொதுமக்கள் முன்னிலையில் நடந்த இந்த படுகொலையால் தமிழ்நாடே அதிர்ந்தது. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. போலீசாருக்கு கடுமையான பிரஷர் ஏற்பட்டது. போலீசார் உடனடியாக சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்தினர். கொல்லப்பட்ட கோகுலும் படுகாயமடைந்த மனோஜும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் கோர்ட்டுக்கு தனியாக செல்ல விரும்பாத கோகுல் துணைக்கு தனது நண்பர் மனோஜை அழைத்து வந்ததாக போலீசார் கூறினர். கோகுல் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் ஒருவரின் செல்போன் சிக்னல் கோத்தகிரி பகுதியில் இருப்பது தெரிய வந்ததால் அங்கு போலீசார் விரைந்தனர். கோத்தகிரி அருகே காத்தப்பட்டி பகுதியில் 5 அதிரடியாக கைது செய்தனர். ஜோஷ்வா, கௌதம் ஆகியோர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. போலீசார் பாதுகாப்பு கருதி ஜோஷ்வா, கௌதம் ஆகியோரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். இருவரும் காலில் குண்டு காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்த பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோகுல் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கப்படும் என்று பிரகா பிரதர்ஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த கேங்கின் தலைவர் கௌதம் போஸ்ட் போட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அவரை போலீசார் வளைக்க திட்டமிட்டனர். போலீசார் தேடுவதை அறிந்து கௌதம் தலைமறைவானதால் கௌதம் மனைவியை போலீசார் கைது செய்தனர். இதன் பின்னர் கௌதம் சென்னையில் சரணடைந்தார். இந்நிலையில் கௌதம் கேங்கைச் சேர்ந்த தமனா என்று அழைக்கப்படும் வினோதினி என்ற இளம்பெண்
பட்டா கத்தியுடன் புகைப்பிடிக்கும் படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்தார். இவர் ஏற்கனவே கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையில் இருந்திருக்கிறார் என்று போலீசார் சொல்கின்றனர். அதிர்ச்சியடைந்த போலீசார் தமன்னாவை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் இன்ஸ்டாவில் மோதிக்கொள்ளும் ரவுடிகளால் போலீசாரின் நிம்மதி போய்விட்டது.